ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள அடி மூணு கேமராச்சு லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி M30. அதே மாதிரி 15,000 செக்மெண்ட்ல 40 MP கேமரா வச்சு லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னா ரெட்மி நோட் 7 ப்ரோ. இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ரெட்மி நோட் 7 ப்ரோவுக்கும் சாம்சங் கேலக்சி M30க்கும் நல்ல ஒரு காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லுமே 6.3 inches 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல வருது. நாச் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லுமே நாச் கொடுத்துருக்காங்க. ஆனா ரெட்மி நோட் 7 ப்ரோல IPS பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா சாம்சங் கேலக்சி M30ல சூப்பர் ஆம்லெட் பேனல் இந்த ஸ்மார்ட் போன்ல வருது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லயும் சாம்சங் சூப்பர் ஆம்லெட் பேனல் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தென் சிம்ஸ்டாட் பத்தி பார்க்கலாம். சிம்ஸ்டாட் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 7 ப்ரோ பாத்தீங்க அப்படின்னா ஹைபி சிம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம் கார்டு அல்லது ஒரு சிம் பிளஸ் மெமரி கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப் டு 256 GB வரைக்கும் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சாம்சங் பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு சிம் கார்டு பிளஸ் ஒரு எஸ்டி கார்டு போடலாம். எஸ்டி கார்டுக்கு டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப் டு 5 to 2 GB வரைக்கும் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லுமே ஃபேஸ் அன்லாக் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வருது. தென் கேமரா, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நல்ல ஒரு கேமரா ஸ்மார்ட் ஃபோன் தான். ரெட்மி பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 48 MP வித் சோனி IMX586 சென்சர் பிளஸ் 5 MP கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. சாம்சங் கேலக்சி M30 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா வருது. 13 MP RGB சென்சர் பிளஸ் செகண்டரி கேமரா பொறுத்த வரைக்கும் 5 MP டெப்த் சென்சர். தேர்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 5 MP அல்ட்ரா வைட் சென்சர். இந்த மூணு கேமரா பேக்ல வருது. தென் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 7 ப்ரோல 13 MP கேமரா வருது. சாம்சங் கேலக்சி M30ல 16 MP கேமரா வருது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா கம்பேர் பண்ணாரும் ரெட்மி நோட் 7 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா தான் பெட்டரான கேமரா அப்படின்னு சொல்லுவேன். அது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா சாம்சங்ல என்னதான் மூணு கேமரா கொடுத்தாலுமே ரெட்மியில பாத்தீங்க அப்படின்னா சோனி IMX586 சென்சார் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சென்சார் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன யூஸ் பண்ண சென்சார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்க நேரம் ரெட்மி நோட் 7 ப்ரோ ஸ்மார்ட் போனோட கேமரா தான் பெட்டரான கேமரா அப்படின்னு சொல்லலாம். தென் ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 7 ப்ரோல ஸ்னாப்டிராகன் 675 சிப்செட் இந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணிருக்காங்க. சாம்சங் பொறுத்த வரைக்கும் எக்ஸினாஸ் 7904 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 625 சிப்செட் கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். சாம்சங் வந்து இந்த ப்ராசஸர் விஷயத்துல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எது கொஞ்சம் ஹெவியான ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் எது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். தென் ஓஎஸ் பத்தி பார்க்கலாம். ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 7 ப்ரோ இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்க அப்படின்னா MIUI 10 ஆண்ட்ராய்ட் 5 இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. சாம்சங் கேலக்சி M30 இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் UI 9.5 பேஸ் ஆண்ட்ராய்ட் ஓரியல இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. இந்த ஸ்மார்ட் போனுக்கு கூடிய சீக்கிரமே ஆண்ட்ராய்ட் 5 அப்டேட் கொடுக்க போறதா கம்பெனி தரப்புல சொல்லியிருக்காங்க. தென் பேட்டரி பத்தி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 7 ப்ரோல 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்சி M30ல 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே டைப் சி போர்டும் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட பேசிக் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 GB மற்றும் 64 GB தான் பேசிக் வேரியன்ட். ரெட்மி நோட் 7 ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா 14000 ரூபாய்க்கு வருது. சாம்சங் கேலக்சி M30 பார்த்தீங்க அப்படின்னா 15000 ரூபாய்க்கு வருது. தென் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மி நோட் 7 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஒரு பெட்டரான ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல ஒரு கேமரா மற்றும் நல்ல ஒரு ப்ராசஸரோடு இந்த ஸ்மார்ட் போன் வருது. சாம்சங்லையும் நல்ல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7 ப்ரோ இந்த ஸ்மார்ட் போனை விட கேலக்சி M30ல என்ன பெட்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளே. டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஆம்லெட் பேனல் வருது. அது மட்டும் இல்லாமல் டெடிக்கேட்டட் மைக்ரோசிப் ஸ்லாட் மற்றும் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வருது. இது எல்லாமே ரெட்மியோட சாம்சங் கேலக்சி M30ல கொஞ்சம் பெட்டராக இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போன் தான். நீங்க கொடுக்க காசுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் போன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மேல காசு வந்து கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.